ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் மென்சுரேஷனில் பார்ட் 11 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த பார்ட்டில் பார்க்க போகிற சம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாற்கரம் பேஸ் பண்ணி தான் வரப்போகுது, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சம்மில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, படத்திலிருந்து நாற்கரம் ஏபிசிடியோட பரப்பு காண்க. ஸோ நாற்கரத்துக்கான பரப்புக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்லேயே சொல்லியிருப்போம், ஆஃப் இன்ட்டு டி இன்ட்டு ஹெச் ஒன் ப்ளஸ் ஹெச் டூ. அப்போ இந்த நாற்கரத்தில் என்னென்ன டேர்ம்ஸ்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டயக்னல் இருக்கும், ஒரு மூலைவிட்டம் இருக்கும், இருக்கா? இது பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் மூலைவிட்டம், சரிங்களா? அப்போ ஹெச் ஒன் ஹெச் டூங்கிறது ஹைட்டு, குத்து உயரம் சொட்டு ரெண்டு சைடும் வரும். இங்கே பாருங்கள், இதனோட ஹைட்டு இதனோட ஹைட்டு, ஒரு பக்கத்தோட ஹைட்டு இது ஒரு பக்கத்தோட ஹைட்டு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் ஒன் ஹெச் டூ, புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாற்கரத்தோட பரப்புக்கான ஃபார்முலா, சரிங்களா? அப்போ இந்த சம்மில் அப்படியே டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, இதை அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா? ஆஃப் இன்ட்டு டயக்னலோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18. ஸோ 18 ஹெச் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா எது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ 6 + 7. ஸோ இதை அடித்தோம் அப்படின்னா 9 வரும், சரிங்களா? ஸோ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 13 வரும். ஸோ 13 × 9 ஆன்சர் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 117 சதுர சென்டிமீட்டர், சரிங்களா? ஸோ இந்த இடத்த எல்லாமே வந்து சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க, சரிங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான சம்மு, சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து இதை வச்சு எப்படி எப்படிலாம் சம்மு கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், சரிங்களா? செகண்ட் சம் பாருங்கள், ஒரு நாற்கரத்தின் மூளை விட்டம் 25 சென்டிமீட்டர், எதிரூச்சிகளில் இருந்து மூளைவிட்டத்தின் மேல் அமைந்த செங்குத்தின் நீளங்கள் 5 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் எனில் நாற்கரத்தின் பரப்பளவு யாது? இதுக்கு முன்னே பார்த்தோம் இல்லைங்களா, அதே சம்மு தான், அதை கொஞ்சம் வார்த்தையாக கொடுத்துருக்காங்க டயக்ராமாக சொல்லாமல். ஸோ நாற்கரம் இப்படி வரைஞ்சிக்கோங்க, போன சம்மில் வரைஞ்ச அதே நாற்கரத்தை அப்படியே வரைஞ்சிக்கோங்க. இதில் ஒரு மூளைவிட்டம் இருக்குது, அதனோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 25 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? 25. ஸோ இப்போது மூளைவிட்டத்தின் மேல் அமைந்த செங்குத்தின் நீளங்கள், இதான் மூளைவிட்டம், இதுக்கு மேலே ஒரு செங்குத்து நீளம் வந்துச்சு இல்லைங்களா எதிர் உச்சிகளிலிருந்து. ஸோ அதோட நீளங்கள் தான் கொடுத்துருக்காங்க, ஒன்று 5, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 7, சரிங்களா? ஸோ அவ்வளோதான் நமக்கு வந்து நாற்கரத்தோட பரப்புக்கு ஃபார்முலா என்ன, ஆஃப் இன்ட்டு இந்த டயக்னல், ஓகேவா? டி இன்ட்டு ஹெச் ஒன்று ப்ளஸ் ஹெச் டூ. ஸோ இதுதான் வந்து பரப்புக்கான ஃபார்முலா. இது எல்லா டேட்டாஸும் அப்படியே இருக்குது, அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போட்டுடலாம். ஸோ டயக்னல் வந்து பார்த்தீங்கன்னா 25, ஹெச் ஒன் ஹெச் டூ வந்து பார்த்தீங்கன்னா 5 7. ஸோ 5 + 7, ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா 12 வருமா? ஸோ ஆஃப் இன்ட்டு 25 இன்ட்டு இங்கே 12. ஸோ இதை அடிச்சோன்னா 6 வாட்டி வரும். ஸோ 6 × 5 = 30, 6 × 2 = 12 = 15, 150 சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்குது, புரியுதுங்களா? தேர்ட் சம் பாருங்கள், ஒரு நாற்கரத்தின் பரப்பளவு 54 சென்டிமீட்டர், அதன் இரு உச்சியிலிருந்து மூளைவிட்டத்திற்கு வரையப்படும் செங்குத்தின் நீளங்கள் 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் எனில் மூளைவிட்டத்தின் நீளம் என்ன? அப்போ நாற்கரத்தோட பரப்புக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப் இன்ட்டு டி இன்ட்டு ஹெச் ஒன் ப்ளஸ் ஹெச் டூ. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பரப்பு வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? டயக்னலுக்கு கொடுத்துருக்காங்கன்னா கொடுக்கல, மூளைவிட்டம் தான் நம்ம கேட்குறாங்க. அப்போ இது அன்னோன் வேல்யூ. அப்போ அந்த நீளங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மூளைவிட்டத்திற்கு மேல் வரையப்படக்கூடிய செங்குத்தி நீளங்கள் 4, 5, 2 கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரே ஒரு அன்னோன் வேல்யூ தான், அப்படியே அல்ஜிப்ரா மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா? 54 இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் யூனிட் தான் இருக்குது. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டயக்னல் தெரியாத டி அப்படியே வச்சுக்கோங்க, ஹெச் ஒன் ஹெச் டூ. ஸோ 4, 5. ஸோ 4 + 5, ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாமா? அப்போ 108 நமக்கு கிடைக்கும். இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 9 கிடைக்கும். ஸோ 9 × D. ஸோ இந்த 9 இதையும் அடித்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வருமா? கண்டிப்பாக அடிக்க முடியும். ஸோ டயக்னல் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 12 சென்டிமீட்டர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது, புரியுதுங்களா? ஃபோர்த்து சம் பாருங்கள், ஒரு வீட்டு மனையானது நாற்கரம் வடிவில் உள்ளது, அதன் ஒரு மூளைவட்டத்தின் நீளம் 250 மீட்டர், நாற்கரத்தின் இரு எதிர் உச்சிகள் மூளைவட்டத்திலிருந்து 70 மீட்டர் 80 மீட்டர் தொலைவில் உள்ளன, வீட்டு மனையின் பரப்பளவு என்ன? டைரக்ட் சம்மு தான், ஆனால் வார்த்தையால் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. மென்சுரேஷன் பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி தான், சம்மு ஈஸி தான், ஆனால் அது குழப்பி கொடுப்பானுங்க, அது நம்ம தான் புரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ பேசிக் சம்மு, பரப்பு என்ன, ஆஃப் இன்ட்டு டி இன்ட்டு ஹெச் ஒன் ப்ளஸ் ஹெச் டூ, சரிங்களா? ஸோ அவ்வளோதான், அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பரப்பு தான் கேட்குறாங்க, ஸோ பரப்பு அப்படியே இருக்கட்டும். ஆஃப் டயக்னல் வந்து பார்த்திங்கன்னா 250 மீட்ரு, அப்போ 250 மீட்டரு. ஸோ ஹெச் ஒன் ஹெச் டூ வந்து பார்த்திங்கன்னா 70 + 80, இதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது, 115 கிடைக்கும். ஸோ இதையும் நம்ம எதை வேணால் அடிச்சிக்கலாம். ஸோ இதை அடித்தா 75 வருது. ஸோ 75 × 250 எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் சதுர மீட்டர் வரும், சரிங்களா? ஸோ இதே சம்மில் டயக்னல் கொடுத்துட்டு ஒரு ஹெச் ஒன் கொடுத்துட்டு பரப்பு கொடுத்துட்டு இன்னொரு ஹெச் டூ கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி சால்வ் பண்ணுறத ஜஸ்ட் ஒரு ஈக்குவேஷனை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கோங்க, சரிங்களா? எதை அதெல்லாம் எப்படி எடுத்துகிட்டு போகணும், அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் ஆகுதா மைனஸ் ஆகுதா வகுத்தில் போகுதா, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். அதில் மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா போதும், சரிங்களா?
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பரப்பு மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், சுற்றளவு கேட்பாங்க. சுற்றளவுனா ஒன்றுமே இல்லை, ஒரு நாற்கரம் இருக்குது அப்படின்னா எந்த ஷேப்பாக வேணால் இருக்கட்டும், ஓகேவா, ஒன்று இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை சுற்றி இருக்க பார்த்தீங்களா இந்த அளவு கொடுத்துருவாங்க, இந்த லென்த்து இந்த லென்த்து. ஸோ அந்த மாதிரி சுற்றி இருக்க அளவு கொடுத்துட்டு அதை அப்படியே நாலத்தையும் ஆட் பண்ணாலே நமக்கு சுற்றளவு, சுற்றி இருக்க அளவு தான் சுற்றளவு, சரிங்களா. ஸோ அது வந்து டைரெக்டாகவே கொடுப்பாங்க, அந்த மாதிரி கொடுத்துட்டு கேட்பாங்க. மோஸ்ட்லி அதை சுற்றளவு கேட்க மாட்டான், பரப்பில் தான் கேட்பான். ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க, சரிங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி நாலு சம் பார்த்துருப்போம். இந்த நாலு சம்மே போதுமானது. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்கரம் இந்த சாய் சதுரம் இதெல்லாம் வந்து கேட்குறது ரேர் தான், சரிங்களா, அவ்வளோ கேட்க மாட்டாங்க. நீங்கள் இந்த ஃபார்முலா பார்த்துட்டு ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரிங்களா. சப்போஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து அதை சால்வ் பண்ணால் தெரியணும், சரிங்களா. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.